ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கோல்டன் சான்ஸின் கோல்டன் சல்யூட். நான் மோகன்ராஜ். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், மூவியோட நேம் கொலை. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கிற ஒரு மாடல் கொல்லப்படுறாங்க. அந்த மர்டர் எதுக்காக நடக்குது, அந்த மர்டர் நடந்ததுக்கான ரீசன் என்ன, யார் அந்த மர்டரை பண்ணது, இதுதான் கொலை மூவியோட நாட். பாலாஜி கே குமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி விடியும் முன் அப்படின்ற மூவியை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் ஹாலிவுட்லலாம் அவர் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மூவியை எடுத்திருக்காரு. மேக்கிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குது. மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் ஆண்டனி அவர் தான் ஹீரோ, ரித்திகா சிங் ஹீரோயின், மீனாட்சி சேஷாத்ரி அவங்க ஒரு நியூ கமராக ஒரு மாடலாக வர்றாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் ஒரு மிடில் ஏஜ் மேனாக வராரு, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக வராரு. அண்டு அவங்க ஹீரோயினுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அதனால் விஜய் ஆண்டனியை ரித்திகா சிங் கூப்பிட்டுக்கிறாங்க. விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் அவரோட லுக்கு ஒரு கிரே ஏர் லுக்கு, பெப்பர் சால்ட் லுக்கில் வராரு. லுக்கில் கட்டாயம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் ஆக்டிங்கில் சேம் ஆக்டிங் தான். முந்தைய படத்தில் பார்த்த மாதிரி தான் விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கும் இருக்குது. ரித்திகா சிங் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தன்னோட ரோலை அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தன்னோட சீனியர் தடுத்தாலும் நோ அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் ஆண்டனியோட ஹெல்ப்போட இந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ கமரா வர மீனாட்சி சேஷாத்ரி அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களோட மாடல் கோஆர்டினேட்டராக இருக்கவர், அண்ட் அது மட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபர் அண்ட் அவரோட மேனேஜர்னு சொல்லிக்கிற இந்த 4 பேரை சுற்றி சுற்றி தான் வருது. ஒரு கட்டத்தில் பார்க்குற ரசிகர்கள் யார் மீனாட்சியை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஈகர்னஸ் போயிட்டு யார் கொலை பண்ணால் என்னடா அப்படின்ற மாதிரி வெறுத்து போகிற மாதிரி தான் இருக்குது. பட் மேக்கிங் ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குது. ஹாலிவுட் படத்தை கிட்டத்தட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் டிஓபி சூப்பராக இருக்குது. மியூசிக் கிரீஷ் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. எடிட்டிங்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் மேக்கிங் டெஃபினட்டாக ஒரு 100 மார்க்ஸில் 90 மார்க்ஸ் போடலாம். பட் சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கிரைம் த்ரில்லர் மூவினா டக்குன்னு ஒரு சைக்கோவை காட்டுவாங்க, அதே மாதிரி தான் போகுது. மொத்தத்தில் நல்ல ட்ரை. இதுக்கு நம்ம ரசிகர்கள் கொலை மூவியை பார்த்துட்டு போட்ட மார்க் என்ன என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்கள். ஒரு தடவை பாருங்க, நல்லா இருக்கு. ரைட்டிங்காக இருக்கட்டும், மேக்கிங் பயங்கரமாக, போரிங்காக போகல, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ரொம்ப சுமாரெலாம் சொல்ல முடியாது. புது டைரக்டர்ன்றதுனால சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் கொடுக்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. கொலை மூவியை பொறுத்த வரைக்கும் கோல்டன் சான்ஸ் நம்ம ரசிகர்கள் கொடுத்த மார்க் 8 out of 10. ஓகே, மீண்டும் ஒரு மூவியோட மூவி ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் மோகன்ராஜ். டடா, பாய், சி யூ.